அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை, பேஜர்களை இஸ்ரேல் எப்படி வெடிக்க வைத்தாங்க அப்படிங்கிறது தொடர்பாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் சில தகவல்களை பகிர்ந்திருக்காங்க. அடுத்ததா சவுதி அரேபியா கொடுத்திருக்கக்கூடிய வார்னிங், இது பற்றியெல்லாம் தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் இராணுவம் காசா மீது தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. காசா மீது தாக்குதல் நடத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லெபனான்ல செயல்பட்டு வரக்கூடிய ஈரான் ஆதரவு அமைப்பு ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவங்க தான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால இஸ்ரேலோட வடக்கு பகுதியிலிருந்து 1000க்கும் அதிகமான மக்கள் வந்து வெளியேறியிருக்காங்க. அவங்கள மீண்டும் அந்த வடக்கு பகுதியில பாதுகாப்பாக திரும்ப குடியேற்ற வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னுட்டு இஸ்ரேல் அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட 2 நாட்களிலேயே அடுத்தடுத்து ஹிஸ்புல்லாவுடைய பேஜர்ஸ் மற்றும் வாக்கி டாக்கிஸ் பார்த்தீங்கன்னா வெடித்து சதறிச்சு. இதில் 32 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க, 3000க்கும் அதிகமானோர் காயமடைஞ்சிருக்காங்க. தற்போது லெபனானோட எல்லையில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்காங்க. இந்த நிலையில தான் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேஜர்ஸ் மற்றும் வாக்கி டாக்கியோட தாக்குதலுக்கு நாங்கள் தக்க தண்டனையை கொடுப்போம். இந்த தாக்குதல் ஒரு இனப்படுகொலை, இது ஒரு போர் குற்றம். இப்போது இன்னொரு போரை இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேல் 5000க்கும் அதிகமான மக்களை 2 நிமிடங்களில் கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. காசா மீதான தாக்குதலை நிறுத்தாம வடக்கு பகுதியில மக்களை திரும்பவும் இஸ்ரேலால குடியேற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருக்காரு. இந்த நிலையில தான் இஸ்ரேலோட வடக்கு பகுதியில 40க்கும் அதிகமான ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியிருக்கு. பதிலுக்கு லெபனானோட தெற்கு பகுதியில இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அடுத்ததா ஹிஸ்புல்லாவோட பேஜர்ஸ் வெடித்தது தொடர்பா சவுதி அரேபியா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இதனால அமெரிக்காவுக்கு தான் தற்போது தலைவலி ஏற்பட்டிருக்கு. சவுதி அரேபியாவோட பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இஸ்ரேலுக்கு வார்னிங் கொடுத்திருக்காரு. இது தொடர்பா முகமது பின் சல்மான் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கிழக்கு ஜெருசலமை தலைநகராக கொண்டு பாலஸ்தீன நாட்டை உருவாக்குற வரைக்கும் இஸ்ரேலோடு சவுதி அரேபியாவுக்கு நல்ல உறவு இருக்காது. அதே மாதிரி கிழக்கு ஜெருசலமை தலைநகராக கொண்டு சுதந்திரமான பாலஸ்தீன நாட்டை உருவாக்கக்கூடிய முயற்சியை சவுதி அரேபியா ஒருபோதும் நிறுத்தாது. இந்த முயற்சி கைகூடுற வரைக்கும் சவுதி அரேபியா இஸ்ரேல் இடையேயான தூதரக உறவுகள் எப்போதும் ஏற்படுத்தப்படாது. இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறி குற்றங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனம் தான் ரொம்பவே முக்கியமானது. அதற்கு நாங்கள் முதன்மையான உரிமையை வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அங்கு மக்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய அந்த தாக்குதலுக்கும் வந்து நாங்கள் கடும் கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம். இத்தகைய நடவடிக்கையை இஸ்ரேல் உடனடியாக கைவிட வேண்டும். பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்கு மற்ற நாடுகளுக்கும் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த பேச்சு தான் தற்போது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. பொதுவாகவே இஸ்ரேல் சவுதி அரேபியா அந்த 2 நாடுகளுக்கும் இடையே நெருக்கமான உறவு அப்படிங்கிறது இருந்ததே கிடையாது. இதற்கு காரணமே இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த 2 நாடுகளுக்கும் இடையேயான மோதல் தான். இருந்தாலும் கூட சவுதி அரேபியா அமெரிக்கா இடையே வந்து நல்ல உறவு இருக்கு. 2 நாடுகளும் பல ஒப்பந்தங்களையும் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அமெரிக்கா இஸ்ரேலிடையே நெருங்கிய உறவு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. இதனால சவுதி அரேபியா இஸ்ரேல் இந்த 2 நாடுகளையும் வந்து எப்படியாவது நட்பாக்கி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில அமெரிக்கா வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதற்காக பல முயற்சிகளையும் வேற அவங்க மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பா 2020-21 இந்த காலகட்டத்துல சில முக்கியமான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த முயற்சிகள் கூட ஹமாஸுக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. சவுதி அரேபியா இஸ்ரேலிடையே நல்ல உறவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சில முயற்சிகளை மேற்கொண்டாரு. அதே மாதிரி ஜோ பைடனும் முயற்சி பண்ணியிருக்காரு. இதனால விரைவிலேயே இந்த 2 நாடுகளுக்கும் இடையே வந்து ஒரு சுமூக உறவு ஏற்படும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 பாலஸ்தீனத்தோட காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இஸ்ரேல் மீது வந்து தாக்குதலை நடத்தினாங்க. இதனை அடுத்து போர் வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு. இதனை அடுத்து தான் சவுதி அரேபியா இஸ்ரேலை கண்டிக்க தொடங்கினாங்க. இதனால நெருங்கி வந்த சவுதி அரேபியா இஸ்ரேல் இந்த நாடுகளுடைய உறவுல மறுபடியும் பிரச்சனை உருவாயிடுச்சு. 2 நாடுகளும் வெவ்வேறு திசையில பயணிக்க தொடங்கிட்டாங்க. தற்போது பாலஸ்தீனத்தோட காசா மீதான போருக்கு இடையேயும் கூட அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாதான் இருக்கு. ஆனா சவுதி அரேபியா பாலஸ்தீனத்தை
தனி நாடா வந்து அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு தாக்குதல் திட்டத்தையும் வந்து சவுதி அரேபியா வந்து முன்வைக்கல. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு எந்த ஒரு உதவியையும் கூட சவுதி அரேபியா செய்யல. இந்த நிலையில தான் இந்த பேஜர் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இஸ்ரேல சவுதி அரேபியாவோட பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதாவது கிழக்கு ஜெருசலமை தலைநகராக்கி பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடா அறிவிக்கிற வரைக்கும் இஸ்ரேலோடு எந்த ஒரு தொடர்பையும் நாங்கள் வைத்து கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதனால அமெரிக்காவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பாலஸ்தீனம் லெபனான் உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தக்கூடிய பட்சத்தில் அதை வந்து நிறுத்துறதுக்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு அமெரிக்கா கிட்ட சவுதி அரேபியா கோரிக்கையை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதற்கு ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் சவுதி அரேபியா அமெரிக்கா இடையேயான உறவுல கூட விரிசல்கள் ஏற்படுறதுக்கு கண்டிப்பா 90% வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பேஜர்ஸ் அட்டாக்க இஸ்ரேல் எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிறது குறித்த தகவலை அமெரிக்காவோட நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேலை சேர்ந்த 3 உளவு அதிகாரிகள் இந்த தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. இஸ்புல்லா அமைப்பினர் தைவான் நாட்டை சேர்ந்த கோல்டு அப்பல்லோ அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட தான் பேஜர்களை வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கோல்டு அப்பல்லோ நிறுவனம் ஹங்கேரியை சேர்ந்த பிஏசி கன்சல்டிங் நிறுவனத்துக்கிட்ட அவுட் சோர்ஸ் கொடுத்திருந்திருக்காங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஏசி கன்சல்டிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனமே இஸ்ரேலோட மொசாட் அமைப்பு செட்டப் பண்ணின ஒரு ஷெல் நிறுவனம் தான். மொசாட் உளவு அமைப்பை சேர்ந்த நபர்களை வைத்து தான் இந்த ஷெல் நிறுவனத்தையே வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தை பற்றி யாருக்கும் தெரிய வரக்கூடாது, கண்டுபிடித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நபர்களுடைய அடையாளத்தை வைத்து வேறு சில ஷெல் நிறுவனங்களையும் கூட அவங்க உருவாக்கியிருக்காங்களாம். அந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு பக்காவாக பிளான் பண்ணி இந்த செயலில் வந்து இறங்கியிருக்காங்க. மொசாட் உருவாக்கி இந்த பிஎஸ்சி நிறுவனம் எல்லோர்கிட்ட இருந்தும் ஆர்டர் எடுக்கலை. ரொம்ப பொறுமையாக காத்திருந்த ஹிஸ்புல்லா கிட்ட இருந்து மட்டும்தான் ஆர்டரை எடுத்திருக்காங்க. மேலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேட்டரிக்குள்ள பிடிஎன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த வெடிக்கக்கூடிய பொருளை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஒவ்வொரு பேஜர்லும் சுமார் 3 கிராம் வெடிப்பொருட்கள் இருந்ததா கூறப்படுது. எல்லா பேஜர்களிலும் வெடிமருந்து வச்சிருந்திருக்காங்க. இருந்தாலும் கூட அதை ஹிஸ்புல்லா அமைப்பினரால் கண்டுபிடிக்கவே முடியலை. அந்த அளவுக்கு நுட்பமாக வெடிமருந்துகளை அதில் வந்து பொருத்தி இருந்திருக்காங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை எல்லா ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை ஹிஸ்புல்லா கமாண்டர் அனுப்பின மெசேஜ் அப்படின்னு தான் அனைவருமே நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த மெசேஜ் வந்த மறுநொடி அனைத்து பேஜர்களும் வரிசையாக வெடிச்சு சதறியிருக்க. மொசாட் அமைப்போட யூனிட் 8200 அப்படிங்கிற பிரிவு தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுது. இவங்க தான் அந்த பேஜர்களில் யார் கண்ணிலுமே படாமல் எப்படி வெடி வைக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வெற்றிகரமாக செய்து முடிச்சிருக்காங்க. மொசாட் அமைப்போட இந்த யூனிட் 8200 சைபர் ஸ்பை அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. இந்த யூனிட் கிட்டத்தட்ட அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்பு ஏஜென்சிக்கு இணையான உளவு சேகரிக்கக்கூடிய கேபபிலிட்டிஸை கொண்டிருக்கு. இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பல சிக்கலான ஆப்ரேஷன்ஸை கூட வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. 2005 2010 அந்த காலகட்டத்தில் ஸ்டக்ஸ்நெட் வைரஸ் தாக்குதலில் ஈரானோட அணுசக்தி மையத்தையும் வந்து முடக்கினாங்க. அதுபோக 2017 லெபனானோட தொலை தொடர்பை சேதப்படுத்தினாங்க. குறிப்பாக 2018 ISIS போட்டிருந்த ஒரு விமான தாக்குதலை கூட இந்த யூனிட் வந்து முறியடிச்சாங்க அப்படிங்கிறது நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். இது பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.